இது நம்ம உஷால வந்து எம்சி மெமரி கிராஃப்ட் 6700P ஓகேங்களா. இல்லை ஃபார் சுவிட்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இதில் வந்து குல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இதில் பிளேட்லாம் வந்து கூட இந்த மாதிரி பிளேட்டு நீடில் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நீடில் பிளேட் வந்து இந்த மிஷினுக்கு மட்டும் ரெண்டு அடிஷ்னலாக கொடுப்பாங்க. இது வந்து நார்மல் நீடில் பிளேட்டு. இதில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் பண்ணிக்கலாம். இதில் டோட்டல் ஸ்டிச்சு வந்து 200 இருக்குது சரிங்களா. இதில் மோனோகிராமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மோடு ஆப்ஷன். இப்போ மோடு ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. மோடு ஒன்ல வந்து இந்த 1லேருந்து 9 டிசைன் வரையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மோடு 2ல பார்த்தீங்கன்னா ஆல் டிசைன்ஸும் எல்லாமே இருக்கும். மோட் 2ல எல்லா டிசைனும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் கீழே வந்து நம்பர் இருக்கும், நம்பர் பேட்டர்ன். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது போடணும் அப்படின்னா 065 காட்டுறீங்க இல்லையா. இப்போ 065 போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து இங்கே ஷோ ஆகும். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் ஸ்டிச். அந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேட்டை மாற்றினீங்கன்னா அந்த பவர் மிஷினில் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதிலே வந்து நம்ம பவர் மிஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்விட்சஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த நீடில் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் ஒர்க் ஆகும். அதாவது ப்ரொஃபஷனல் கிரேடு நீடில் பிளேட்டுன்னு இருக்கும். ப்ரொஃபஷனல் தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அக்யூரேட்டாக வரும் தையில், அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா இந்த நீடில் பிளேட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா. மற்றபடி இங்கே இருக்கிற ஸ்விட்சு எல்லாமே யூஸ் பண்ணணுன்னா இந்த நீடில் பிளேட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இப்போ நான் எந்த நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன், 065 சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ 60லேருந்து 70க்குள்ள என்னென்ன டிசைன் இருக்குது நீங்கள் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இது வந்து இந்த ட்யூனிடல் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ட்யூனிடல் வந்து நம்ம அல்லூர்லலாம் ட்யூனிடல் போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மிஷினில் வந்து ட்யூனிடல் நீங்கள் போட்ட உடனே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ட்யூனிடல் வந்து ஸ்டைட் ஸ்விட்ச் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிரர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து காட்டுறேன், மோர் டூல் வந்து இப்போ நான் ஹாட்டின் வைக்கிறேன். ஹாட்டின் வந்து 147. இப்போ ஹாட்டின் வந்து இப்படி இருக்கு இல்லையா, 148 வைக்கிறேன். ஹாட்டின் வந்து எந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. இல்லைப்பா எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும்னா நீங்கள் இந்த மிரர் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனை நேராகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மிரர் ஆப்ஷனும் இருக்குது நம்ம மிஷினில். அதே மாதிரி இந்த ஆர்டினோட லென்த்து வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பாபின் ஒயின்டு. பாபின் சுத்துறதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பட்டன் தானே கிளிக் பண்ணுங்க. நம்ம மிஷினில் வந்து பாபினை நீங்கள் எப்படி தள்ளுவீங்க, எல்லோரும் ரைட்டில் தள்ளுவீங்க. பட் இதை வந்து இந்த தள்ளணும், இதை வந்து லெஃப்டில் தள்ளணும் சரிங்களா. தள்ளிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த பாபினை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாபின் ஒயின் ஆகும். இப்போ ஃபுல்லாக இருக்கிறனால வைண்ட் ஆகலை. பாபின் எடுத்துகிட்டு வேணால் உங்களுக்கு காட்டுறோம், பாபின் வைண்ட் ஆகும் தெரியுதுங்க இல்லையா. ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிட்டு இது ரிலீஸ் ஆகிடும். இப்படி வந்துடும், வந்தோடனே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ உங்கள் பேர், இப்போ நான் வந்து உஷான் டைப் பண்ணுறேன்னு வைங்க. இதில் உஷான் டைப் பண்ணுறேன், இந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணுறேன்னா உஷானா என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் அப்படியே காட்டிடுறேன் உங்களுக்கு. இது எத்தனையில் இருக்குது, மோடு 3ல இருக்குது. அப்போ நான் மோடு 3 வச்சுக்கிறேன். இப்போ யூ வந்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். உஷா வந்து 421 யூ போட்டிருக்கு இல்லையா. இப்போ யூ இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நேம் எழுதணும்னா எம்மை கொடுக்கணும், அதாவது மெமரி பண்ணணும். இப்போ மெமரி கொடுத்துட்டேன். யூ ஏ உஷாக்கு ஏ வரும் இல்லையா, அடுத்தது 401. எஸ் என்ன நம்பர் பாருங்கள், 408. ஏ வந்து 401. இப்போ நான் உஷானை அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, மெமரி உஷானை அடிச்சிட்டேன். இதை சேவ் பண்ணி வைக்கணும்னா இது இருக்குது பாருங்கள், ஃபைல் ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் அடிக்கடிக்கு போட போகிறீங்க, நாளைக்கு நாளைக்கு போடுவோம், திருப்பி உஷான் அடிக்க வேணாம். நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 1னு போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் ஓகே அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நான் வந்து வேறு டிசைன் போகிறேன். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன் கரெக்டுங்க இல்லையா. இப்போ எனக்கு உஷா வேணும்னா இந்த ஃபைலில் போனீங்கன்னா உஷான்னு காட்டுதுப்பா. அந்த மாதிரி நம்ம 10 பேர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து மூவ் பண்ணுறது, இந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் பண்ணுறது. இதை வந்து ஸ்டிச்சு எல்லாம் பண்ணுறது அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரீம் மேக்கர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிற ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். இது பாயிண்ட் ஸ்டிச்சு வைக்கிறது, இது நீடில் டவுன் பண்ணி அப் பண்ணுறது, இது சிசர் கட் பண்ணுறது, இது ரஃப் அடிக்கிறது ப்ரீவியஸு, இது ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான். இதில் இன்னொன்று என்னென்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம யூஜியில் இருக்காது, ஸ்விட்ச் மேஜிக்கில் மட்டும் இருக்கும். அது வந்து சைடில் இருக்கும், அதே வந்து இதில் மேலே இருக்குது வரைக்கும் பாருங்கள். இதை துத்தும் போது இங்கே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் பாருங்கள். கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
கிளாத் வந்து ஒரு மடிப்பு இல்லாம நல்லா நீட்டா போகும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க பாத்துருப்பீங்க கரெக்டுங்களா, அந்த லிவரை அந்த சின்ன மிஷினுக்கு அப்புறம் அம்பர்லா மிஷின் எல்லாத்துக்குமே வந்து கீழே தொட தட்டி இருக்கும். அதை வந்து இந்த மிஷினும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இதை உள்ள தந்தீங்கன்னா போதும். ஓகேவா, நம்ம ஸ்டூல்ல தான் உட்காரணும். இந்த மிஷின் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணும்போது ஸ்டூல்ல உட்காந்து தான் உங்களுக்கு கால் ஹைட்டு எட்டும், கரெக்டாக நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். இதில் அதிகமாக வரும். நார்மலில் வந்து நீங்கள் ஒரு மடிப்பு இல்லை ரெண்டு மடிப்பு மடிக்கிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் வரும். பட் நம்ம மிஷினில் வந்து நிறையா இருக்கும். சைஸ் சொல்லும் தெரியல எனக்கு. இது செகண்டு, இது தேர்டு, அப்புறம் ஃபோர்த்துலேருந்து அது மார்க் வரும். அப்புறம் யூட்டன்னு, தென் இந்த லிவரில் ஒரு யூட்டன்னு, அப்புறம் இது செவன்த்து. இங்கே சின்னதாக கம்பி போடுவீங்க இல்லையா, அது போட்டுட்டு இந்த சின்ன கம்பியில் போடணும். இப்படி லாக் பண்ணணும், பண்ணிவிட்டு ஆட்டோ த்ரெட்டில் கட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம நார்மல் மிஷின் அல்லூர் எல்லாம் இங்கே இருக்கும், இந்த மிஷினில் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடில் வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. எல்லா மிஷினுமே அதான் கான்செப்ட்டு. இறக்கி ஏற்றுனீங்கன்னா பாபின் ஆட்டோமேட்டிக்காக கோத்துக்கணும், நீடில் த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக கோத்து, த்ரீ சிம்பிளாக இருக்கும். அப்புறம் இந்த பா மாதிரி இருக்கு இல்லையா, இதில் போட்டுட்டு இப்படி இறக்கிடுங்க உள்ள. அதான் நம்ம நார்மல் மிஷினில் பண்ணுவோம், இப்படி ஆட்டோவில் கட் பண்ணிவிடுங்க. இதை இறக்கி ஏற்றுங்க, பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்க, சும்மா இறக்கி ஏற்று, அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அது மேலே இருந்ததுன்னா இன்னொரு வட்டி இறக்குனீங்கன்னா கீழே வந்துடும். அதை பிடிச்சி எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அல்லூர் மாதிரி நீங்கள் பாபின் த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பவர் மிஷின் மாதிரி அப்படியே தூக்கிட்டு ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அல்லூர் மிஷின் மாதிரி ஒரு நெடில் சுற்றி பாபின் த்ரெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பவர் மிஷினுக்கு இது மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான், அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஓடும். இது ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சுக்கிறேன், எனக்கு இப்போ தான் கற்றுக்கிறேன்ப்பா ஸ்லோவாக இருக்கணும்னா ஸ்லோவாக வச்சுக்கிறேன், இல்லை எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணாலும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ இருக்கிறது வந்து மோடு ஒன்னா, மோடு ஒன்ல ஸ்ட்ரைட் ஸ்விட்ச். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எடுத்து ஆட்டோ தேட்டரில் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ட்ரீம் மேக்கர் மாதிரி இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா சிசர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். லிவரை தூக்கி எடுத்தீங்கன்னா த்ரெட்டு எதுவுமே இருக்காது, வந்துடும். இது நான் ஸ்பீடு நீங்களே பார்த்தால உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், பவர் மிஷின் மாதிரி இருக்கும் ஸ்பீடு. ஸ்பீடு தருதுங்களா, நம்ம மிஷின் எல்லாத்தோடத்தோட இது ஸ்பீடு அதிகம் பாருங்க. ஸ்டிச்சஸும் நல்லா அந்த பவர் மிஷினில் வர ஸ்டிச்சஸ் வரும், நீட்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான். இது எதாவது பண்ணி பார்க்கணும்னா பண்ணி பாருங்கள். இது ப்ளேட் எப்படி மாற்றுவீங்க, ப்ளேட்டு இது இதெல்லாம் வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட், வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? இது வாரண்டிலாம் எவ்வளோ, எத்தனை வருஷம் வாரண்டிலாம்? வாரண்டி வந்து 2 இயர்ஸ் வாரண்டி, வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. டோர் ஸ்டெப் வாரண்டி, அந்த பிளேட் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். எப்படி பிளேட் எடுத்த கையில் ஜஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இது நம்ம உள்ள அமுக்கினீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும், சிம்பிளாக இருக்கும். இது மட்டும்தான் எல்லாம் ஸ்டிச்சும் பண்ணுறது. அதேமாதிரி ரெண்டு பிளேட் இருக்கும், ஒன்று வந்து குல்டிங் பண்ணுற பிளேட்டு, இன்னொன்று வந்து வெறும் ஸ்டைட் ஸ்டிச் மட்டும். அந்த ரெட் கலரில் பார்த்தீங்க இல்லையா, ஸ்டைட்டு இந்த மட்டும் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுக்கு மட்டுமே ஒரு பிளேட் இருக்குது. அதை போட்டிங்கன்னா ஃபினிஷிங், பவர் மிஷினில் வர ஃபினிஷிங் அப்படி வரும். அதுக்கு தான் அந்த பிளேட், பவர் மிஷினில் தைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இதே ஃபினிஷிங். அந்த பிளேட்டு காமி, அதே மாதிரி அந்த பிளேட்டு போட்டாலே உங்களுக்கு ஒரு மோல், அந்த பிளேட்டு போட்டாலே உங்களுக்கு விசிபிள் ஆகாது பாருங்கள், இதை பாருங்கள் பார்த்தீங்களா. இதை தவிர வேறு எதுவுமே மாறாது. இப்போ இதை தவிர்க்கு பாருங்கள், ப்ரொஃபஷனல் கிரேடு நீடில் பிளேட் இதுக்கு பேர். இது என்னென்ன ஸ்டிச் ஆகும், 1-10 வரையும் ஸ்டிச் ஆகும், வேறு எதுவுமே நீங்கள் மாற்றவே முடியாது. எனக்கு டப்புன்னு ஜிக்ஸாக் போகணுப்பானா போக முடியாது, நீங்கள் நார்மல் பிளேட்டு தான் மாற்றி ஆகும். இது மாற்றினா தான் அந்த இதுவே ப்ரொசீஜரே மாறும், அந்த அளவு சென்சார் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ மோடு எதுவும் வரல இல்லைங்களா, இப்போ நான் இது போடுற பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரெஸ் பண்ணாலே போதுமா? ஜஸ்ட்டு அப்படியே போதும். இப்போ மோடு வந்துடுச்சு பார்த்தீங்களா, மோடு 2 மோடு 3 எல்லாமே வந்துடும். இல்லை நூல் சிக்கார ப்ராப்ளம்லாம் வருமா? வராது, அதில்